ஏனா ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கார்டன் ஸ்டுடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்களே. அடச்ச இன்னைக்கு ஆத்தையன ரொம்ப ஏசிட்டவன். சரி சத்த நேரம் டிவியை பார்த்து மைண்ட ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஏலே புல்லட் பாண்டி சொல்லலே பால் பாண்டி காந்தி தாத்தா ரூபாய் நோட்ல சிரிச்சிட்டு இருக்காரே ஏன் ஏன் ஏன்னா அழுதான் நோட்டு நனைஞ்சு போயிடும். ஐயோ ஒரே தமாசா இருக்கு போ. ஏன் என்னடி சத்தாங்க மறுபடியும் மொக்க ஜொக்க கேட்க ஆரம்பிச்சிட்டாலா? ஏமோ ஏமோ அங்க பாருமோ ஒரே தமாசா இருக்கு. எட்டியே ஓ வாழ்க்கையே தமாசா போயிட்டு இருக்குது. இதுல டிவியில நடக்கிறதா உனக்கு தமாசா தெரியுதோ? ஏமோ ஏமா அப்படி சொல்றா? பின்ன என்னடி இந்த சின்ன வயசுல இம்மாம் பெரிய கண்ணாடி வாங்கி மாட்டி வச்சிருக்கா? இப்படியே டிவி பாத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு பூத கண்ணாடி தான் வாங்கி மாட்டணும். ஏமோ நான் பூத கண்ணாடி மாட்டிப்பேன் இல்ல பேய் கண்ணாடி மாட்டிப்பேன் எதை வேணா மாட்டிப்பேன் உனக்கு என்ன? எட்டி முளைச்சு மூணு இலை கூட விடல அதுக்குள்ள வாய் எந்தா நில நிலுது வீட்டுல நிம்மதியா படிக்க கூட முடியல. ஏன் ஆத்தாலும் மகளும் காலங்காத்தாலே சண்டை போட்டு நாறிட்டு கிடக்கிய? எட்டி வள்ளி நான் பாடக சேவனேன டீ பாத்துட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். இந்த ஆத்தா வந்து என்ன அடிக்கிறாபடி? ஏமோ ஏமா அவ பாட்டுக்கு சும்மா தானே இருக்கா? ஏன் அவளை போட்டு அடிச்சிட்டு கிடக்கா? வாங்கம்மா நாட்டாமா மேடம் தீர்ப்பு சொல்ல வந்தீலோ. ஏமோ என்ன என்ன கலாய்க்கிறியா? புரிஞ்சா சரி. யார் போன் அடிக்கிறது? ஹலோ 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 ஹல்லோ. ஏமா யார்மா நீ ஹலோ ஹலோனே சொல்லிட்டு கிடக்கா? மேடம் நாங்க டுபாக்கூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம் மேடம். யாது டுபாக்கூர் ஹாஸ்பிட்டலா? சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. மேடம் இந்த சுக்கிங்கிறவங்க? சுக்கி ஏன் பொண்ணுதான் சொல்லுங்க. மேடம் சுக்கிக்கு ஐ செக்அப் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. அதான் மறுபடியும் ஐ செக்அப் பண்றதுக்கு கூப்பிடலான்னு போன் அடிச்சேன். யாது ஒரு வருஷம் ஆகி போச்சா மேடம்? இப்ப தானே மேடம் அவளுக்கு கண்ணாடி வாங்கி மாட்டணும் அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆகி போச்சா? சரிங்க மேடம் நான் அவளை கூட்டிட்டு ஐ செக்அப்புக்கு வரேன். சரிங்க மேடம் நீங்க வாங்க நான் போனை வைக்கேன். ஏமோ போன்ல யாருமோ? டுபாக்கூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் அடிச்சிருக்காவடி. என்ன வேணுமா உங்களுக்கு? இதாங்க சில மாதிரி நிக்கிறாளே இவளுக்கு ஒரு சோட உடப்பி வாங்கி மாட்டினது பத்தாதாமா? இன்னொரு சோட உடப்பி வாங்கி மாட்டுமாமா? அதான் போன் அடிச்சு சொல்லியிருக்காவ. ஏமோ அதான் மூக்கு கண்ணாடின்னு எவ்வளவு தமிழ்ல தெள்ளந்தெளிவான வார்த்தை இருக்கு அதை விட்டு போட்டு ஏமா சோடாடப்பின்னு சொல்லிட்டு கிடக்கா. சரி அதை விடுடி சீக்கிரம் ரெடி ஆகும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏமோ நாளா ஹாஸ்பிட்டலுக்கு வரலமோ நீ போயிட்டா? எட்டியா? ஏமோ எனக்கு கண்ணெல்லாம் நல்லாவே தெரியுது அதனால ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணும் போக வேணாம். எட்டி சுக்கி இங்க திரும்பி. ஏன் ஏன்டி என்ன திரும்ப சொல்ற? முதல்ல கண்ணாடி கழட்டிடி. கழட்டிட்டேன் சொல்லுடி. இது எத்தனை ஆத்தி என்ன ஒண்ணுமே தெரியல யார் எதையா சொல்லுவோம். ஏ ரெண்டுடி. இல்லடி தப்பு நான் அஞ்சுதான் காமிச்சேன். எட்டியே உனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது இந்த லட்சணத்துல கலெக்டரமா ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டீங்களாக்கும். ஏமோ எனக்கு கண்ணெல்லாம் நல்லாவே தெரியுமோ? நல்லா தெரிஞ்சது போ. மறுபடியும் இன்னொரு சோட அடப்பி வேற வாங்கி மாட்டணுமோ? இவளுக்கு இதே வேலையா போச்சு போ. ஏமோ நான் வரலமோ? ஏய் சொல்ற பேச கேட்டுட்டு மலர்ந்து போய் குளிச்சுட்டா போ. நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். சரிங்க தாயே சரி. நான் வாரேன் என் இனிய தாயே. ஏய் என்னடி ஷு 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 கோபப்படக்கூடாது கோபப்பட்டி நச்சுக்கோ நான் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். என்ன டீல் ஓகேவா? எது கோபமா கண்ணே நாங்க கோபப்பட மாட்டேன் வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அந்த பயம் இருக்கட்டும் போலாம் ரைட். எட்டிய சுக்கி நீ ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிட்டு வா அப்புறம் இருக்குதுல உனக்கு வேட்டு. ஏமோ என்னமா முணுமுணுத்துட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கண்ணு சரி வா நாம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். என்ன மேடம் எங்க போகணும்? தம்பி டுபாக்கூர் கண்ணாஸ்பத்திரிக்கு வண்டியை விடுப்பா. டுபாக்கூர் கண்ணாஸ்பத்திரியா? என்ன பண்றது தம்பி இந்த சின்ன வயசுல பூத கண்ணாடி மாதிரி பெரிய கண்ணாடியா வாங்கி மாட்டி வச்சிருக்கா? நானும் அந்த காலத்துல அப்படியா இருந்தேன். காலம் பொல்லாத காலம். என்ன பண்றது மேடம் இந்த சின்ன வயசுல டிவி செல்போன் கண்டதையும் நோண்டிட்டு கிடக்காவ அப்புறம் கண்ணு கெட்டு போகாம என்ன செய்யும்? என்ன பண்றதுங்கண்ணே உங்க மாதிரி பெரிய கண்ணா இருந்துச்சுன்னா பரவாயில்ல எங்களுக்கு இருக்கிறது செத்தோண்ட கண்ணு அப்ப கண்ணாடி மாட்டிதான் ஆகணும். பாப்பா வாய் நல்லா பேசுவியாட்டுக்கு. இன்னும் பேசுவேன் இதற்கு மேலும் பேசுவேன் நீங்கள் கேட்க தயாரா? எட்டியே ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் செத்தரான வாயை திறக்காமதான் இரேண்டி. சரிங்க தாயே சரி. ஏமா டுபாக்கூர் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுமா இறங்குங்க எல்லாரும். ஒண்ணு ஏமா நீங்க ஒண்ணு சாக்காகாதீங்கம்மா என் பொண்ணு அப்படிதான் வாய் கொஞ்சம் அதிகம். சரிம்மா உள்ள போங்க. முதல்ல என்னடா இது வெளியில என்னடா வாங்க வாங்கன்னு வரவேத்துட்டு கிடந்தாவ உள்ள வந்து பார்த்தா ஒரு ஆளையும் காங்கள. ஏமா நர்சம்மா கிருஷ்ணம்மா யாராச்சும் இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்கம்மா நாங்க பேஷண்ட் வந்திருக்கோம்.
டாக்டர் வந்தாச்சு, நாங்க கிளம்பியாச்சு. ஏமா ஏமா நில்லுமா, பரவாயில்லையே, தம்மா துண்டு இருந்துட்டு கவுண்டர் பயங்கரமால அடிக்கா. ஏ பாப்பா வந்து சேர்ல உட்காரு. சொல்லுமா உனக்கு என்ன தொந்தரவு? முன்னாடி வை பாப்போம். சொல்லு பாப்பா என்ன தெரியுது? உங்க கண்ணுதான் தெரியுது. எது கண்ணு தெரியுதா? ஓ சாரிமா சாரிமா, சுவிட்ச் போட மறந்துட்டேன். இப்ப என்னமா தெரியுது? டாக்டர் டாக்டர் ஒரு வீடு தெரியுது, டாக்டர் ஒரு வீடு தெரியுது. இப்ப என்ன தெரியுது? டாக்டர் இப்ப வீடு தான் தெரியுது. என்னடா இது, கண்ணாஸ்பத்திரின்னு சொல்லிட்டு சினிமா தியேட்டர் கூட்டி வந்திருக்காவ. இப்ப எப்படி தெரியுது? டாக்டர் இப்ப வீடு கிட்டால தெரியுது. அவ்வளவுதான்மா, டெஸ்ட் முடிஞ்சது. யாத டெஸ்டா? டாக்டர் டாக்டர் நான் பாஸ் ஆயிட்டேனா டாக்டர்? பாஸ் ஆயிட்டமா? இது வரைக்கும் மேக்ஸ் டெஸ்ட், பிசிக்ஸ் டெஸ்ட், கெமிஸ்ட்ரி டெஸ்ட்னு எத்தனையோ டெஸ்ட் எழுதிருக்கேன். ஆனா ஒரு டெஸ்ட்ல கூட பாஸ் ஆனது இல்ல. இந்த டெஸ்ட்ல மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கேன் டாக்டர். இந்த டெஸ்ட்ல மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கேன். சரிமா புலம்பிட்டு இருக்காத, அந்த சேர்ல ஏறி உட்காரு. என்ன டாக்டர் கோவமாயிட்டாரு? இப்ப நேரா பாருமா. எழுத்துலாம் தெரியுதாமா? எழுத்து தெரியல டாக்டர், பக்கத்துல நிக்கிறேன். எங்க ஆத்தா தான் தெரியறாவ. ஏமா கொஞ்சம் தள்ளி போமா. சரிங்க டாக்டர். ஏமா பாப்பா கண்ணாடி கழட்டு பாப்போம். சரிங்க டாக்டர். எங்க இப்ப அந்த ஏபிசிடி சொல்லு பாப்போம். அட ஏபிசிடி தானே டாக்டர், இப்ப பாருங்க எப்படி சொல்றேன்னு. அதிர்ச்சியில வாயடைச்சு போயிட்டீங்க. சின்ன வயசுல படிச்சது எப்படி ஞாபகம் வச்சிருக்க பாத்தீங்களா? ஏன் டாக்டர் அழுவுறிய? ஏமா அந்த சாட்டல இருக்க ஏபிசிடி சொல்லுமா, ஏமா உயிரை வாங்குறா. அப்படி தெளிவா சொல்லுங்க டாக்டர். இப்ப சொல்லுமா. டாக்டர் டாக்டர் எனக்கு ஒண்ணுமே தெரியல டாக்டர். ஒரு எழுத்து கூடவாமா தெரியல? ஒண்ணுமே தெரியல. ஏமா உங்க பொண்ணுக்கு பவர் ஏறிச்சுமா, அதனால வேற கண்ணாடி தான் வாங்கி மாட்டணும். அது தெரிஞ்சு போன விஷயம் தானே டாக்டர். நான் தான் சொல்லிக்கிட்டே கிடக்கேன், டிவி செல்லு பாக்காதடி பாக்காதடின்னு. அவ கேட்டாதானே. சரிமா இந்தா இந்த கண்ணாடி போட்டு எழுத்து தெரியுதான்னு பாரு. டாக்டர் நீங்களே தெரிய மாட்டேங்கிறீங்க டாக்டர், அப்புறம் எப்படி டாக்டர் எழுத்து தெரியும்? என்னமா சொல்ற டாக்டர்? டாக்டர் எங்க ஆத்தா ரெண்டு ரெண்டா தெரியறவ டாக்டர், ரெண்டு ரெண்டா தெரியறவ. என்னமா சொல்றா? இப்ப சிங்கிளா தான் தெரியறவ. ஒரு செகண்ட்ல பயம் வருது விட்டுட்டியம்மா. டாக்டர் டாக்டர் சொல்லுங்கம்மா. டாக்டர் இவளுக்கு பெரிய பூத கண்ணாடி ஒன்னு வாங்கி மாட்டுங்க டாக்டர், அப்பதான் இவ திருந்துவா. ஏதே பூத கண்ணாடியா?